ஹாய் கைஸ், ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நான் ஒரு மிகப்பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே இருக்கேன்னா சாம் மாலோ அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறேன். நான் இதை நான் எதிர்பாராத வந்த ஒரு ட்ரிப்புன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த ட்ராவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்துட்டு ரொம்ப ஓல்டு, ஒரு பழமையான ஒரு போர்ட்டு பகுதி சார்ந்த ஒரு இடம் இது. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு போர்ட்டு, கேசினோ, அதுக்கப்புறம் ஓஷன், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து, பலதரப்பட்ட மக்கள் வந்து நிறைய ஃபன் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா இந்த சம்மர் டைமை மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணுறதாக வந்திருக்காங்க. நானும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இந்த சாம் மாலோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல, அதாவது அது ஒரு ரீஜியன், நம்ம ஊரில் சொல்லலாம் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இது அமைஞ்சிருக்குது. உண்மையிலே இந்த ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே போயிட்டு மற்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். போகலாமா? வாங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு சாக்லேட் கடைக்கு வந்திருக்கிறோம். இப்போ எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து ஹேண்ட்மேட் சாக்லேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சாம் மாலோ அப்படின்ற ஒரு இடத்துல ஹேண்ட்மேட் சாக்லேட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆக்சுவலாக. அதனால தான் வந்துட்டு அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்ன விதமான சாக்லேட்ஸ் இருக்கோ அது அத்தனையும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆக இந்த ஒரு இடத்துல நம்ம இந்த ரீஜியனுடைய அத்தனை சாக்லேட்ஸையும் இந்த ஒரு இடத்துலையே வாங்கிடலாம். நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரட்ஸ் ஆஃப் கரீபியன் ஒரு மூவி இருக்குது இல்லைங்களா, அதனுடைய தீம் பார்க் மாதிரி விதவிதமான கேண்டீஸு, சாக்லேட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த இடத்துல நம்ம நின்று பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு சாக்லேட்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி அது கோஸ்டல் ஏரியாவில் ஒரு பிரட்ஸ் ஆஃப் கரீபியன் அந்த மூவியில் இருக்கிற மாதிரியே ஒரு விதமான எண்ணத்தை நமக்கு உருவாக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் வந்துட்டு நல்லா ஷாப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை எக்ஸ்ப்ளோர். ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 சடைன்னு சொல்லுவாங்க, அதாவது பேஸ்ட்ரி ஷாப் மாதிரி. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம ஊர் தோசை இருக்கு இல்லையா, அதே தோசை ஆனால் இங்கே வேறு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கேக்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு லைக் கிரேப்ஸ்லாம் போட்டுச்சுக்காங்க, ட்ரை கிரேப்ஸ் மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இல்லை ட்ரெடிஷ்னல் இல்லை ப்ரீனோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கிறேன். மேபி டைம் பீயிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், ஒரே நிமிஷம்ங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இஸ் இட் ஆனால் தானே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்வீட்டாக லைக் கேக் மாதிரி தான் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு. பட் ஆனால் நான் வந்து சாம்பிளில் வந்ததுனால இதனுடைய ஃபீல் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டேஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் மாலோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. சாம் மாலோவில் அதாவது இந்த இந்த சிட்டியோட பேருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் என்னன்னாக்கா வேர்ல் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை சிட்டி ஆஃப் வேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து முழுமையாக வந்து கடல் இருக்கும். இந்த பக்கம் முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வால், இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாலுக்கு இன்னாண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு சிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இதை வந்துட்டு வால் ஆஃப் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஃபர்தராக இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே.